இப்போ பார்க்கறது வந்து பார்ட்டிக்கல் மோ. இந்த பார்ட்டிக்கல் மோவுக்கு ஹிரகானாவோட இந்த மோ தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மோ தான் அதே தான், இந்த மோக்கு மோ தான் ப்ரொனன்சியேஷன், பார்ட்டிக்கலாக இருக்கும்போதும் மோ தான். இப்போ நம்ம இந்த மோவோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உம் அவ்வளோதான். இந்த உம்மை வந்து எந்த வார்த்தைக்கு பக்கத்தில் இந்த மோவை போடுறோமோ அந்த வார்த்தையை சொல்லி அதோட ஒரு உம்மை சேர்த்துட வேண்டியதான். இது தவிர வேறு எந்த மீனிங்குமே இந்த பார்ட்டிக்கல் கிடையாது. நம்ம மற்ற பார்ட்டிகல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால் ரெண்டு மூணு மீனிங்லாம் இருக்கும். ஒரு நோவை எடுத்துக்கிட்டால் பொசசிவாக எடுத்துப்போம், கண்டென்ட்டுக்காக எடுத்துப்போம் அப்படின்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம அம்மாவும் அக்காவும் அப்படின்னு நம்ம போடணும்னா ஒக்காசம், அம்மானா ஒக்காசம், அக்கானா ஒனேசா. அம்மாவும் அப்படிங்கும்போது ஒக்காசாமோ ஒனேசாமோ அப்படின்னா அம்மாவும் அக்காவும் அவ்வளோதான். எலியும் பூனையும், நெசுமினா எலி, பூனைனா நேக்கோன்னு சொல்லணும். இப்போ நெசுமிமோ நேக்கோமோ அப்படின்னா எலியும் பூனையும். இப்போ நானும் அவளும் அப்படின்னா வத்தாஷி மோ கனோஜோமோ அப்படின்னா நானும் அவளும். இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் எழுதணும் அப்படின்னா வேர்ப்ஸ் நமக்கு தெரிஞ்சாகணும். அந்த செயலெலாம் எப்படின்னா அம்மாவும் அக்காவும் கடைக்கு போனாங்க, அந்த போனாங்க அப்படிங்கிற அந்த வேர்ப்ஸ்லாம், அந்த எலியும் பூனையும் சண்டை போட்டுச்சு, அந்த 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 போட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேர்ப்ஸில் வரும். நான் வேர்ப்ஸ் நடத்தணும்னு இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் அதில் நான் சேர்த்து சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம வந்து இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ் கவுண்டர்ஸ் அதை வச்சு இந்த மூவை யூஸ் பண்ணி என்னென்ன சென்டென்ஸ் எழுத முடியும்னு பார்க்கலாம். இப்போ இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ்லாம் நிறைய, அந்த க்வெஸ்சன் வேர்ட்ஸ் நான் நீதா ஏதோ கோ அது மாதிரிலாம் நமக்கு க்வெஸ்சன் வேர்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது கூட மோ போட்டால் என்ன ஆகும்? அதே மாதிரி தான் எல்லா இதுலேயும் அந்த வார்த்தையோடு அந்த மோ போட்டால் அந்த வார்த்தையை சொல்லி உம். இப்போ என்னவும் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, எதுவும் எதுவும்னு இருக்கும். நானிமோ அப்படின்னா எதுவும், தரேமோ யார், உம் யாரும் யாரும், தோக்கோமோ எங்கேயும் எங்கேயும். இப்போ இதை சொல்லி பாருங்களேன், எதுவும் யாரும் எங்கேயும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எப்படி முடியும்? எதுவும் இல்லை, யாரும் இல்லை, எங்கேயும் இல்லை, முக்கால்வாசி இது எல்லாமே இல்லை அப்படின்னு நெகட்டிவாக தான் முடியும், நெகட்டிவ் ஃபார்மில் தான் முடியும். இந்த உம் சேர்த்து இந்த க்வெஸ்சன் வேர்ட்ஸோட போகும்போது அடுத்து கவுண்டர்ஸையும் பார்ப்போமே. கவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹித்தோத்ஸ் அப்படின்னா ஒன்று, ஒரு ஒரு மிஸ்லேனியஸ் ஆப்ஜெக்ட் ஹித்தோத்ஸுமோ அப்படின்னா ஒன்றும் ஒன்றும் அப்படின்னு அர்த்தம். ஹித்தோரிமோ ஒருவர், உம் ஒருவரும், இது ஒன்றும். ஒரு சின்ன ஐட்டம் எதையாவது சொல்லி இந்த ஷேப் சைஸ்லாம் சொல்ல முடியாத ஐட்டத்தை ஒன்று சொல்லி அதை ஒன்றும் அப்படின்னு சொல்கிறது. இத்தோரிமோ ஒருவரும் ஒருவரும். அதே மாதிரி இப்பிக்கிமோனா ஏதாவது ஸ்மால் அனிமல்ஸை சொல்லும்போது அதுவும் ஒன்றும் அப்படின்ற மீனிங்கில் தான் வரும். இதுக்கும் இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் அந்த சென்டென்ஸ் முடியும். ஒன்றும் இல்லை, ஒருவரும் இல்லை அப்படின்னா. இப்போ நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம். கபான் நோ நக்கா நீ பைக்கு உள்ளே நானிமோ அரிமாசேன், ஒன்றும் இல்லை. கபானோ நக்கானி நானிமோ அரிமாசேன் பைக்குள், பைக்கு உள்ளேன்னா எழுத வேண்டாம், பைக்குள் ஒன்றும் இல்லை. அடுத்து அனோ கியோஷிக்ஸு நீ, கியோஷிக்ஸு அப்படின்னா கிளாஸ் ரூம், கிளாஸ் ரூம் வகுப்பறை. கியோஷிக்ஸு நீ தரேமோ இமாசேன், அந்த வகுப்பறையில் யாரும் இல்லை. இந்த இமாசேன் அரிமாசனே கரெக்டாக பார்த்துக்கோங்க, இன்அனிமேட் ஆப்ஜெக்டா அனிமேட்டா அப்படின்னா. அந்த வகுப்பறையில் யாரும் இல்லை. அடுத்து கனோஜோனோ இயனி இனுவா, இப்போ கவுண்டர்ஸை யூஸ் பண்ணலாம். அவளுடைய வீட்டில் இனுனா நாய், இனுவா நாய், நாய்கள் இப்பிக்கிமோ ஒன்றும் ஒன்றும் இல்லை. இப்பிக்கிமோ இந்த கவுண்டர்ஸோட தான் இதை சேர்த்து சொல்லணும். இப்பிக்கிமோ இமாசேன் அவளுடைய வீட்டில் நாய்கள் ஒன்று கூட, ஒன்றும் அப்படிங்கிறது ஒன்று கூடன்னு அர்த்தம், ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ரெய்சோகோ நோ நக்கானி, ரெய்சோகோனா ஃப்ரீசர் அதாவது ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜுக்கு உள்ள ஃப்ரிட்ஜ் உள்ள டொமாட்டோ, இங்கே கத்தகானால எழுதியிருக்கேன் டொமாட்டோவா ஹித்தோத்ஸு மோ, ஒன்றும் ஒன்றும் இல்லை. ஃப்ரிட்ஜில்
ஃப்ரிட்ஜில் டொமேட்டோ தக்காளி ஒன்றும் இல்லை. ஒரு தக்காளி கூட ஃப்ரிட்ஜில் இல்லை. அடுத்தது அனோ தத்தை மோனோ நீ ஒன்னோ ஹித்தோ வா ஒன்னானோ ஹித்தோ அப்படின்னா பெண், பெண்மணி, பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பெண் அல்லது பெண்கள் ப்ளூரல் இதெல்லாம் எதுவுமே இதில் கிடையாது இல்லையா. அனோ தத்தை மோனோ ஒத்தகனோ ஹித்தோ அப்படின்னா ஒருவரை தான் சொல்கிறோமா பலரை சொல்கிறோமான்லாம் கிடையாது. பலரும் எடுத்துக்கலாம், ஒருவரையும் எடுத்துக்கலாம். அந்த பில்டிங்கில் கட்டிடம், தத்தை மோனோனா கட்டிடம், பில்டிங். அந்த கட்டிடத்தில் ஒன்னனோ ஹித்தோ பெண்கள் வா ஹித்தோரி மோ இமாசென் ஒருவரும் இல்லை. இதில் இந்த பார்ட்டிக்கலையும் பார்த்துக்கங்களேன். நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம், இமாசேன் அரிமாசேன் அப்படின்னா. அப்படிங்கும்போது இந்த இடத்துல இந்த வாக்கு வேலை இல்லை, நம்ம ஜஸ்ட்டு லொக்கேஷனை சொல்லி அங்கே யாரும் இல்லை அப்படின்றத சொல்கிறோம். இங்கே வரும்போது அவ வீட்டில் இனு அப்படிங்கிறது அது நாய் அப்படின்னு குறிப்பிடும்போது கான் போடாமல் வான் போடுறது பெஸ்ட்டு. இமாசேன் அரிமாசேன் அப்படி இல்லைங்கிற நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு மார்க்கராக நீங்கள் வா தான் போடணும். கா போடுறது அவ்வளோ ஏற்புடையதல்ல, வா போட்டு எழுதுறதா நல்லது. ஒன்ஸ் வந்து இமாசேன் அரிமாசேன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கு வா போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவை கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும், நியூ லேர்னர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதனால் லைக் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க.